இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிறகடிக்காசை சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முத்துக்காவும் மீனாக்காவும் தான் அந்த சீரியலே பார்க்க ஆரம்பித்தவங்க நிறைய பேர். அதுலேயும் வந்து அவங்க ரெண்டு பேரோட நடிப்பும் சரி, அவங்க ரெண்டு பேருடைய கதாபாத்திரங்களும் சரி, அவங்க ரெண்டு பேருடைய மொத்த பிஹேவியரும் சரி, எல்லாத்துக்கும் பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாக வரத பார்த்தா நமக்கே நல்லாயிருக்கு. அவங்க கொஞ்சிக்கிறதும் மிஞ்சிக்கிறதும் அதுக்கப்புறம் வந்து வம்பெழுத்துக்கிறதும் எல்லாம் நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே ரூமில் தூங்க வைக்கிறதா என்ன, அதுக்கப்புறம் வந்து அந்த கோயில் மணி அடிக்கிறதுக்காக வந்து தூக்கி விடுறது என்ன, நிறைய ரொமான்ஸ் காட்சிகள்லாம் அடுத்தடுத்து நடக்க போகுது. இதுக்கு நடுவில் தான் விஜயா வந்து அப்படியே ஒரே சந்தோஷத்தோட உச்சத்துக்கு போறாங்க. அந்த பியூட்டி பார்லர் ரோஹிணி ஆரம்பிச்சதுக்கே வந்து பேர் வந்து விஜயா பியூட்டி ஹவுஸ் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே. இதுல என்ன விஷயம் அப்படின்னா வந்து யாரோ வந்து சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து பாக்கியலட்சுமியில என்னன்னா வந்து அவங்க ஆரம்பிச்ச ஒரு கேட்டரிங் பிசினஸ்க்கு ஈஸ்வரி பேர் வச்சது வந்து மரியாதை, இங்க ரோஹிணி ஏன் வந்து அவங்க பேர் வைக்கிறாங்கன்னா வந்து ஏமாத்த ட்ரை பண்றாங்கன்னாங்க. எப்படியும் பணத்தை வாங்கியாச்சு, அவங்க பணத்தை வாங்கினதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, சும்மா கையிலிருந்து பணம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதை வாங்குறதுக்கு வந்து சாட்சி கையில ஒரு போட்டோ கூட எடுத்துக்கல. அப்படி இருக்கும்பொழுது பணத்தை கையில வாங்கிட்டு அவங்க என்ன பேர் வேணா வச்சுக்கலாம், இப்போ வந்து அவங்க வந்து என் பேர் வைக்கிறனா காசை கொடுத்து திருப்பி விஜயா கேட்க போறது இல்லை. ஸோ இவங்களும் வந்து நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற மரியாதைக்கு வச்சுக்கிறாங்க. இந்த கல்யாணத்தை முடிச்சு சந்தோஷமா இருக்கணும் ரோஹிணி நினைக்கிறாங்க. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா ரோஹிணியுடைய அடிப்படையில் நிறைய விஷயங்களை மறைச்சு பொய்ய ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன அந்த பொய்யெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரப்போகுது. அதில் முக்கியமாக வந்து முதல் குட்டி யாரு கிடைக்க போகுதுன்னா விஜயாவுக்கு தான். ஏன்னா இந்த அளவுக்கு பேர் வச்சு அவ்வளோ தூரம் மாலை போட்டு மரியாதை எல்லாம் பண்ணுறத வச்சு பார்த்தா நீ தான் பணம் கொடுத்து அந்த பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சேன் டவுட்டாக இருக்கு அண்ணாமலைக்கு. கடைசியாக இந்த விஷயத்தை அந்த வட்டிக்காரர் மூலமோ யார் மூலமோ தெரிய வந்தால் அசிங்கமால உனக்கு இப்படி போய் சொல்லி நம்ம பத்திரத்தை கொண்டு போய் வச்சிருக்கேன், அந்த பொண்ணு யாருனே தெரியாத பொண்ணுக்கு போய் பணத்தை கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாய் அண்ணாமலை ஏதாச்சும் பேச மாற்றி மாற்றி உங்களுக்குள்ள வாக்குவாதம்லாம் வரப்போது. கடைசியாக வந்து 3 மாதத்துக்குள்ள பணத்தை கொடுக்க முடியாமல் போகும்போது வீடே காலியாக போதா அப்படிங்கிற நிலமையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை எப்படி போகுது, பிளஸ் இந்த ரோஹிணியன் மனோஜ் கல்யாணம் நடக்கணுமா கூடாதா, அது ஏன் என்னங்கிறது உங்களுக்கு தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து